கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானரே, உங்களை யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையுள்ள வார்த்தையின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேவன் இந்த ஆண்டை அவருடைய பிரதான கிருபையின்படியும் தயவின்படியும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக நம்மை வழி நடத்துவாராக. நல்லது பிரியமானவர்கள், இன்றைய நாளிலும் கூட கர்த்தரை பற்றிய ஒரு செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 3:3 படிக்கிறோம். உண்மையுள்ள கர்த்தரை குறித்து ஒரு ஆழமான சக்தியை அறிந்து கொள்ள நம் மனதையும் நம்ம எண்ணங்களை ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள பத்திரிகையின் ஆசிரியரும் ஜெசிஸ் குலா பாஞ்சத்தின் இயக்குநருமான போதகர் ஃபிலமோன் ராஜா அவர்கள் இரண்டு பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டு பொழுது ஒரு மூணாவது நபரை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசினார்கள் என்றால், நீ இவ்வளவு தூரம் அவரை நம்புகிறாயே, உன் நம்பிக்கைக்கு அவர் பாத்திரவான்தானா என்று ஒருவர் இன்னொருவரை பார்த்து கேட்கிறார். ஆம், அவர் நம்பிக்கைக்கு மிகவும் பாத்திரமானவர் என்று மற்றொருவர் பதில் சொல்லுகிறார். அது எப்படி உன்னாலே இவ்வளவு உறுதியாக சொல்ல முடிகிறது என்று கேள்வி கேட்ட பொழுது அவர் அதற்கு சில விளக்கங்களை கொடுத்தார். அருமையானவர்களே, வேதம் இப்படி சொல்லுகிறது, நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைதான் மறுதலிக்க மாட்டார். பிரியமானவர்களே, the God of the Bible, he is faithful and his faithfulness is blessing us. பைபிளில் சொல்லப்பட்ட கடவுள் உண்மை உள்ளவர், அவர் நாம் நம்ப தகுந்தவர், அவருடைய நம்பகத்தன்மை நாம் அவர் மீது வைத்திருப்பது நிமித்தமாய் அல்ல, அவர் நம்பகத்தன்மை உள்ளவராயும் உண்மையுள்ளவராயும் இருக்கிறபடியால் நம்மை அவர் காப்பாற்றி போஷித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட உண்மையுள்ள, நம்பகத்தன்மையுள்ள, நம்பிக்கைக்குரிய அந்த வேதாகமத்து பைபிளின் கடவுள் அவரை நம்புவதினால் வருகின்ற எல்லா அருளினாலும் ஆசியினாலும் இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவாராக. ஏன் நான் அவரை நம்ப வேண்டும்? அந்த நண்பன் கேட்டான் அல்லவா, நீ ஏன் அவ்வளவு நம்புகிறாய் என்று கேட்ட பொழுது நிச்சயமாக அவன் விவரங்களை சொன்னான். ஏன் பைபிளின் கடவுளை நம்புங்கள், அவர் நம்ப தகுந்தவர் என்று சொல்லுகிறேனே என்றால், சில காரியங்களை வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டு My God of heaven is a God of faithful. பரலோக கடவுள், வேதாகம கடவுள் நம்பகத்தன்மைக்குரியவர், உண்மை உள்ளவர் என்பதை நாம் கற்றுக்கொண்டு அவரிலே வைத்திருக்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வோமாக. புலம்பல் 3:22-23 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆண்டவரின் அளப்பரிய அன்பினால் நாம் அழியவில்லை, ஏனெனில் அவருடைய இரக்கங்கள் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ், God never fails. என்ன அழகான வார்த்தை பாருங்க. அவைகள் ஒவ்வொரு காலையிலும் புதியவைகளாக இருக்கிறது, உமது உண்மை பெரிது. அவர் உண்மையில் மிகவும் பெரியவராக இருக்கிறார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அநேக நேரங்களிலே கடவுளினுடைய உண்மை தன்மையை, அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அல்லவா, அந்த உண்மை தன்மையை நம்முடன் மனிதர்களுடைய உண்மை தன்மையோட ஒப்பிட்டு பார்த்து அவரை கீழே இறக்கி விடுகிறோம். சில நேரங்களில் நாம அவருடைய உண்மை தன்மையை தொடங்குகிறோம் அல்லது முடித்து வைத்து விடுகிறோம். ஆங்கில சொல்லில் சொல்வோமே என்றால் ஆன் பண்றோம், நாமெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறோம். ரொம்ப உண்மை உள்ளவர்னு உற்சாகமாயிரும், அப்புறம் அப்படியே நாம குறைந்து போய் விடுகிறோம். இருப்பினும் இந்த கடவுளுடைய உண்மை தன்மை இருக்கிறது அல்லவா, நம்மால் சாதிக்க முடியாத அளவுக்கு, நம்மால் முழுமையாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. ஆயினும்
அவருடைய உண்மை தன்மையை, அவர் உண்மையுள்ளவர் என்பதை, அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கலாம் என்ற நம்பகத்தன்மையை நிறைய நிகழ்ச்சிகளின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக பைபிளிலே நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கின்றார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடவுளுக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்க நாம் எல்லாருமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மாறாக அவர் நமக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நம் ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், நினைவு இருக்கிறதா? பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா பூலோகமே இருண்டு போயிருமா? அதை மாதிரி நீ கடவுளா, உனக்கு சக்தி இருக்கிறதா, உன்னை நம்பலாமா, நம்பினவர்களுக்கு என்ன நடந்தது பார்த்தாயா என்று யார் யாரை பற்றி பேசுவது என்ற ஒரு விவரமற்ற நிலைக்கு மனிதன் சில நேரத்திலே பேதலித்தவனாக மாறிவிடுகிறான். ஆனாலும் தீமோத்தேயிலே வாசித்ததை போல நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராகவும் நம்பகத்தன்மை உள்ளவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய அருள், அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அதற்கு முடிவே இல்லை. கடவுளை நம்பலாம். கடவுளின் நம்பகத்தன்மை உண்மை என்பதற்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நம்முடைய கடந்த கால நம்பிக்கையையும் பழக்கத்தையும் பாவத்தையும் விட்டுவிட்டு இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்று நான் நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்று, கர்த்தரால் அவருடைய சரீரமாகிய சபையிலே நாம் சேர்க்கப்பட்டு, இன்று வரை நம்முடைய வாழ்க்கையை நாம் மாறி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம், மாறிக்கொண்டே இருக்கிறோம். அவர் நம்பிக்கைக்குரியவர் என்பதற்கு நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம், நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறோம், நாம் நீதியின் மீது தாகம் கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பது முதல் அடையாளமாக இருக்கிறது. என்னாகும் 12:7, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நம்முடைய இருளின் நிலையிலிருந்து அவருடைய உண்மை தன்மையின் மீது நம்முடைய நம்பிக்கை வந்ததை நிமித்தமாக இருளிலிருந்து வெளியே வர தைரியம் பெற்றோம். அந்த தைரியத்தை இயேசுவின் ரத்தம் கொடுத்தது. அந்த இரத்தத்தில் நம்பி மூழ்கி எழுதுவோம் திருமுழுக்கிலே. அதற்கு பிற்பாடு நாம் ஆறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒளியாய் இருப்பது போல நீங்களும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னாரே, அநேகருக்கு நாம் வெளிச்சமாய் இருக்கின்ற அந்த மாறுதல் அவர் மீதும் அவர் வார்த்தையின் மீதும் வைத்த நம்பகத்தன்மையினுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். Having a faithfulness in the God of faithful. நம்பக்கூடிய உண்மையுள்ள கடவுளிடத்திலே நாம் வைத்திருக்கின்ற உண்மை தன்மை, நம்பகத்தன்மையானது நமக்கு மதிப்பை கொடுக்கிறது. பாவி என்று உழன்று அடையாளமில்லாமல் இருளில் சிக்குண்ட இருந்த நான் இயேசுவால் மீட்கப்பட்டேன் என்றும், முதலில் நம்மை நாமே மதிக்கிற அளவுக்கு நாம் மாறியிருக்கிறோம். நம்மை சூழ இருக்கிறவர்களும் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைகளை பார்த்து நாம் மாறித்தான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே என்றால், கடவுளுடைய உண்மை தன்மை நம்மை எவ்வளவு மாற்றுகிறது, அவ்வளவு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கின்றார். இஸ்ரேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகி கர்த்தர், மனுஷரால் அசட்டி பண்ணப்பட்டவரும் ஜாதியரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உண்மை தெரிந்து கொண்ட இஸ்ரேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். இசையா 49:7. அடுத்ததாக the faithful and faithfulness of God. உண்மையுள்ள கர்த்தர், அவருடைய உண்மை தன்மை, நம்பகத்தன்மை, அது நம்மை பாதுகாக்கிறது. ஒரு முறை ஒரு புகழ் வாய்ந்த ஒருவர், அலெக்சாண்டர் கிரைஸ் அப்படின்றவர், இப்படி ஒரு வாசகத்தை சொல்லி இருக்கிறார். அதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அமைதியான நீரிலே கிறிஸ்து இல்லாமல் நான் பயணம் செய்வதை விட, புயல் நிறைந்த கடலிலே கிறிஸ்து என் கூட இருந்து நான் பயணம் செய்வதை நான் நம்புகிறேன். ஏனென்றால் அவர் என்னை பாதுகாக்கிறவர். என்ன ஒரு நேர்த்தியான வார்த்தையை பார்த்தீர்களா? எல்லாம் நன்றாய் நடக்கும் பொழுது ஒருவரை நம்புவதற்கு பெயர் நம்பகத்தன்மை அல்ல. எல்லாம் மாறி நடக்கும் பொழுதும் இதை மாற்ற முடியும் என்று ஒருவரை நம்புகிறேன் பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய உண்மை உள்ளவர் என்றும், அவருடைய உண்மை தன்மையை நான் நம்பலாம் என்பதையும் இந்த பைபிள் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஏங்க, எத்தனை மரணங்களை சந்தித்தோம்,
எத்தனை தொழில் நஷ்டங்கள், எத்தனை குடும்ப பிரச்சனைகள், எவ்வளவு ஏமாற்றம், எத்தனை துரோகங்கள், இனி வாழ்வே வேண்டாம் என்று நினைத்த காலங்களை ஒரு நிமிடம் அப்படி திரும்பி பார்ப்போம். ஆனாலும் கர்த்தர் என்னை வாழ வைப்பார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை காப்பாற்றுவார் என்று அவர் வார்த்தையினாலே தேற்றினோமே, அவர் இதுவரை நம்மை வாழ வைத்து இந்த புத்தாண்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரே. Why? The faithfulness of God saves us. கர்த்தருடைய உண்மை, அவருடைய உண்மை தன்மை, நம்பகத்தன்மை நம்மை பாதுகாத்திருக்கிறது. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். 2 தசனிக்கேர் 3:3. பிரியமானவர்களே, கடவுளின் மீது நாம் நம்பகத்தன்மை வைக்கலாம். அவர் நம்முடைய நம்பகத்தன்மைக்கு மிகவும் உயர்ந்த பாத்திரமானவர். அது மிகவும் அவசியமானது. ஏன் தெரியுமா? கடவுளின் உண்மை நமக்கு போதுமானது. அவருடைய வார்த்தை உண்மையானது, சத்தியமானது. அந்த வார்த்தை நமக்கு போதுமானது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, என் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னது நினைவிருக்கிறதா? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னது நினைவிருக்கிறதா? ஏன் அநேக வேளையில வசனம் மாத்திரமே நமக்கு போதுமானதா இருந்து நம்மை இது மட்டும் வாழ வைத்திருக்கிறது அல்லவா? அவருடைய வார்த்தைகள், அவருடைய உண்மை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அவருடைய உண்மை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனபடியினாலே அவர் நம்பகத்தன்மைக்கு பாத்திரமானவர். கடவுளுடைய உண்மை தன்மை நம்மை தாங்குகிறது, நம்மை ஏந்துகிறது, நம்மை சுமக்கிறது. மேலும் கீழும் வலப்புறமும் இடப்புறமும் அவருடைய உண்மை தன்மை நம்மை தாங்குகிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். நாம் கூட ஒரு பாடல் பாடுவோம் அல்லவா, ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார். கண்ணின் கருவிழியை போல வைத்து நம்மை தாங்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனையை கை கொள்கிறவருக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அவருடைய ராஜ்யத்தின் மீது, அவருடைய திட்டத்தின் மீது, அவருடைய சபையின் மீது, அந்த போதனைகளின் மீது, உபதேசங்களின் மீது நம்பி தாங்கி அதிலே நிலைத்திருக்கிறவர்களை அவர் தாங்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு சொன்னார் நினைவிருக்கிறதா? நான் போயிட்டு திரும்பி வந்து உங்களுக்கு ஆயத்தம் பண்ண இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போவேன்னு சொன்னார் அல்லவா? எப்படி நாங்க வர முடியுன்றப்ப, நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வுனாரே. ஆம், அவர் வழி. அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதினாலே வந்த இரத்தம் இருக்கிறதல்லவா, அந்த இரத்தத்தின் மூலமாய் அவருடைய சரீரத்திற்குள்ளே, அவரை வழியாக அவர் சரீரத்திற்குள்ளே போய் இன்று சபைக்குள்ளே நாம் பத்திரமாய் இருக்கிறோமே. என்ன ஒரு நேர்த்தியானது! வாரத்தின் முதல் நாள் தோறும் திருவிருந்து கிடைக்கிறதே, வாரத்தின் முதல் நாள் தோறும் அவரை கூடி தொழுகிறோமே, தினசரி வேத வசனங்களினாலே நாம் வளர்ந்து பெருகுகிறோமே. கடவுளுடைய நம்பகத்தன்மை, அவர் உண்மை உள்ளவர் என்பது அவர் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். நிறைய நேரத்துல கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு போதித்து புத்தி சொல்லுகிற வார்த்தைகள் அநேக நேரங்களிலே வேதனையாயிருந்தாலும் சில வேளைகளிலே உருவ குத்துகிறதாயிருக்கிறது. ஆத்மாவையும் ஊனையும் கணுக்களையும் தனித்தனியாக பிரிக்கிற அளவுக்கு வல்லமை உள்ள அந்த வார்த்தை நமக்குள்ளே கடந்து செல்வதின் மூலமாக நாம் சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆம், அவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை தன்மை, அவருடைய நம்பகத்தன்மையானது நம்மை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த நம்பகத்தன்மை நிறைந்த இந்த கர்த்தர், இந்த உண்மையுள்ள வேதாகமத்து கடவுள், நாம் அவரை நோக்கி பிரார்த்திக்கும் போது அவருடைய உண்மை தன்மை நம்மில் வெளிப்படுகிறது.
நாம் கேட்பதை நேர்த்தியாக நமக்கு கொடுக்கிறார். நாம் கேட்பதை கவனித்து அவர் கொடுக்கிறார். நாம் கேட்பதை நாம் எண்ணுவதற்கும் கேட்பதற்கும் அதிகமாகவே அவர் கொடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவரை நான் நம்பலாம் என்றும், என்னுடைய நம்பகத்தன்மைக்குரியவர் என்றும், அவர் நம்பகத்தன்மைக்குரியவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் பிரார்த்தனை செய்கிறோம், ஜபம் செய்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஒருவன் ஜபிக்க மறுக்கிறானோ, மறக்கிறாளோ, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஜபம் செய்வதை விட்டு விடுகிறோமோ, குறைத்து விடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அறிக்கையிட மறுதளிக்கிறோம் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனிதனுடைய பாவத்திற்காக இந்த பூமியிலே சிந்தப்பட்டது என்பதை சொல்ல மறக்கிறோமோ மறுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் உண்மை உள்ளவர் என்பதை நாம் மறுதளிக்கிறோம் என்பதை மிகவும் ஆழமாக பவித்திரமாக பயபக்தியோட நினைத்து பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர் நம்முடைய பிரார்த்தனைகளை அவர் கேட்கின்றார். 2 கொரிந்தியர் 1:18, நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. சில நேரங்களில் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைப்பதில்லை, அது அப்படியே அமைதியாக கடலில் கல்லை போட்டதை போல இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் அதற்கு பதில் வருகிறது. இப்படிதாங்க எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளவு பெரியவைகளை என் தேவன் செய்தாரே, என் கர்த்தர் செய்தாரே என்று நான் சொன்னது நினைவிருக்கிறதா? அது தொடர வேண்டும் இந்த ஆண்டிலேயும். அப்படி என்றால் பிரார்த்தனையை சுவாசத்தை போல பழகிக்கொள்வோம், சுவாசத்தை போல பழகிக்கொள்வோம். ஒரு நாளிலே 7 முறை உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறான் அவரோட நெருங்கி பழகிறவன். அந்த பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்வோம். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராயிருக்கின்றார். கடவுளுடைய உண்மை தன்மை என்பது நம்முடைய புத்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. சாதாரணமாக அதை நாம் புரிந்துவிட முடியாது. ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், வசன பைபிளை படிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், நான் உம்முடைய காரியங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன், ஆனால் என் கடன்களிலே என்னால் சமாளிக்க முடியல, என்னுடைய தேவைகளே என்னால் சமாளிக்க முடியல, என் சரீரம் பலவீனமாக இருக்கிறபடினால என்னால் தொழுகைக்கு வர முடியல, பைபிள் ஸ்டடிக்கு வர முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, வேதம் படிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க, அவர் உண்மை இல்லாத நமக்கு நன்மை செய்தாலும் அது நமக்கு பலன் தராமல் போய்விடும். ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பார்கள், மாம்சத்திற்கென்று விதைக்கிறவர்கள் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பார்கள் என்று சொன்னபடியினாலே அவருடைய உண்மை தன்மை என்பது நமக்கு அப்பாற்பட்டது என்பதனுடைய அர்த்தம் புரிஞ்சிக்கவே முடியாது என்பதல்ல. அவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னபடியே செய்வார், நாமும் நம்மை அவருடைய சித்தத்தின்படி மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, பைபிளின் கடவுள் உண்மையுள்ளவர், அவர் நம்ப தகுந்தவர், அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார். அது எப்படி என்றால் நம்மை சுற்றி அவருடைய வல்லமையானது நிரூபிக்கப்படுகிறது. உளையான சேற்றி நின்று நம்மை தூக்கி எடுத்தவர், மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்த பொழுதும் நான் அழிந்து போகாதபடி நம்மை வாழ வைத்தவர். அது நம்மால் அல்ல, அவர் வல்லமையினாலே இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. ஏன் இவைகளை அவர் நமக்கு செய்ய வேண்டும்? நான் உன்னை படைத்தேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை மீட்டுக் கொள்வேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை என் குமாரனின் வார்த்தையின் மூலமாக அவருடைய சரீரமாகிய சபையிலே பாதுகாத்து நான் இருக்கும் இடத்தில் நீயும் வந்து என்னோட இருக்கும்படியாக உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். அதை அப்படியே நிறைவேற்றுவதற்கு அவர் காரியங்களை அன்று தொடக்கி ஏதேன் தோட்டம் தொடக்கி இன்று வரை செய்து கொண்டே இருக்கிறார். இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். அவருடைய வல்லமை அதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. எனக்கு உதவி செய்ய வருகிறவர், ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் நினைவிருக்கிறதா? எனக்கு அடைக்கலமாக உள்ள கர்த்தர் என்ற வார்த்தை நினைவிருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். அவருடைய வல்லமை நம்மை சுற்றி இருக்கிறது. அந்த வல்லமையின் மூலமாய் அவருடைய உண்மை தன்மையானது நம்முடைய வாழ்க்கையிலே இம்மட்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆண்டும் நிரூபிக்கப்படும்,
தலைமுறைதோறும் அவர் உண்மை உள்ளவர் என்று நிரூபிப்பார். இதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். 2 தீமோத்தேயு 2:13, நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தான் மறுதளிக்க மாட்டார், சொன்னபடி செய்வார். ரெண்டு விஷயத்தை நினைவுபடுத்துவார். அவர் நம்மை தண்டிப்பேன் என்று சொன்னால் தண்டிப்பார், அவர் நம்மை வாழ வைப்பேன் என்று சொன்னால் வாழ வைப்பார், அவர் நமக்கு துணை இருப்பேன் என்று சொன்னால் துணை இருப்பார், அவர் நம்மை மாற்றுவேன் என்று சொன்னால் மாற்றுவார். ஏனென்றால் கடவுளுடைய நேச்சரே தன்மையே ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மையும் உண்மை தன்மையும் நம்பகத்தன்மைக்குரியவருமாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். கடவுளுடைய உண்மை தன்மைக்கு இன்னும் ஒரு குறிப்பை உங்கள் மனதிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே பரமபிதா நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார், வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் நம்புகிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நீடித்த வாழ்க்கையை, மோட்ச வாழ்க்கையை, பரலோக வாழ்க்கையை, பாவமில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காக இயேசுவை சிலுவையிலே மறிக்க வைத்து அவர் இரத்தத்தை சிந்த வைத்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுப்பப்பட்டதின் மூலமாக கர்த்தர் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். கடவுளுடைய உண்மை தன்மை என்பது வழிய வந்து நம் மீது அவர் காட்டும் அன்புதான் அவர் உண்மை தன்மையை நிரூபிக்கிறது. சில பேரு பரிகாசம் பண்றதுக்காகவோ உண்மைக்காகவோ இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்தவங்களுக்கு இதே வேலை, பாவிகள்லாம் எங்கிட்ட வாங்க, உங்க பாவத்தெல்லாம் இயேசு மன்னிப்பாரு அப்படின்னு கேலிக்கு சொல்றாங்களோ உண்மைக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அது வெளிச்சம். ஆனால் உண்மை, ஏன் பாவிகளே என்னிடத்தில் வாருங்கள் என்று பைபிளால் தைரியமாக சொல்ல முடிகிறது தெரியுமா? மனிதன் பாவத்தில் அழிந்து போகாதபடி. இன்னும் ஒரு விஷயம், இந்த பூமியிலே வந்து பிறக்காமல் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நித்தியமாக அவருடைய சமூகத்திலே வாழ்வதும் இயேசுவின் மூலமாக பிதாவினுடைய திட்டமாக இருக்கிறது. பாவம் பண்ணிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை போய் மன்னிப்பு கேட்பீங்க, இது என்ன பாவம் மன்னிப்பு கொடுக்கறதுக்கு, இது என்ன கிறிஸ்தவமா அப்படின்னு சொல்லி நேரம் கேலி பண்ணுவாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு பெரிய பாவங்களானாலும் அவர் மன்னிக்கின்றார். அந்த மன்னிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அளவில்லாத அவருடைய அன்பு, அவர் சொன்னபடி உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அது நிரூபிக்கிறது. இவரையர் 10:23, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம், வாக்கு தத்தம் மன்னினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆம், அருமையானவர்களே, அவர் உண்மை உள்ளவர், நேற்றும் உண்மை உள்ளவர், இன்றும் உண்மை உள்ளவர், அவர் என்றென்றும் உண்மை உள்ளவர். அவருடைய உண்மையுள்ள தன்மையை, அவருடைய நம்பகத்தன்மையை நாம் சரியாக பயன்படுத்தி அவருடைய பிள்ளையாக மாறுவோமாக. மாறியவர்கள் அதிலே நிலைத்திருப்போமாக. நிலைத்திருக்கிறவர்கள் வளர்ந்து பெருகுவோமாக. இன்னொரு முறை இந்த பூமியிலே வந்து நாம் பிறக்காமல் நாம் இந்த பூமியை விட்டு கடந்து சென்றால் பரலோகத்திலே பிதாவோடே கூட போய் வாழும்படியான வாக்கு தத்தத்தை கொடுத்த அவரை நம்பி அந்த வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவன் இந்த புதிய ஆண்டையும் கொடுத்திருக்கிறார். ஞானம் உள்ளவர்களாய் பயன்படுத்தி நம்பிக்கைக்குரியவரை நம்பி அவர் வார்த்தையின்படி வாழ்ந்து பெருகுவோமாக. ஆமென். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்த துணை கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட செயலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். 2 தீமோத்தேயு 3:3 கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? கேள்வி மறுபடியாக சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3:3 கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? இக்கேளுக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ SMS மூலமாகவோ எங்கள் தெரியப்படுத்துங்கள். எல்லாமல்ல தேவன் நம்மை ஆசிரித்து காத்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உடைய கிருபைகளுக்கான நன்றி. நீர் உண்மையில்லாத இருப்பதற்கான நன்றி.
நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுனாலே நாங்கள் ஸ்பர்சிதமாக்கப்படுகிறோம். நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறனாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுனாலே நாங்கள் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறோம். நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே எங்களை தாங்குகின்றீர். நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே எங்களை மன்னிக்கின்றீர். நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே எங்களை வாழ வைக்கின்றீர். நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே எங்களை உயர்த்துகின்றீர். தோப்பனே, நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல உண்மை பின்பற்றுகிற, உண்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உண்மையுள்ளவராய் இருக்க உதவி செய்யுங்க. உடைய இரக்கம் கிருபை இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட இருந்து உண்மை போலவே நாங்களும் உண்மையுள்ளவர்களாக உடைய பிள்ளைகள் என இந்த பூமியில் நிரூபிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. தோப்பனே, எங்களிடத்திலே மற்றவர் உண்மையா இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை காட்டிலும் நாங்கள் மற்ற எல்லாரிடத்தில் உண்மையா இருக்க வேண்டும் என்ற முடிவோடு இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் வாழ பயிற்சி எடுக்க முயற்சி எடுக்க உதவி செய்யும் எல்லாமல்ல ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241414 9244341414. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241414241 மற்றும் 9244341414341. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.